أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. ربنا زدنا علما. اللهم علمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. اللهم علمنا الكتاب والحكمة وفقهني في الدين. Assalamu alaikum wa rahmatullahi wa barakatuh. Alhamdulillah, sisters. Ahlan wa sahlan. Inshallah. Ladies Quran basic group la, inshallah, innaki namba paaka poradhu lesson 4. Alhamdulillah, eppozhume namba oru recap pannuvom. Adhaavadhu pona vaaram vandhu namba 4 letters cover pannom. Adhu enna nu paathinga na well to raw, apparam za to see. இதுல வந்து நிறைய பேருக்கு வந்து இந்த வேல் புள்ளி வச்சது வந்து உச்சரிக்கிறது வந்து கஷ்டமா இருந்துச்சு. அவங்களுக்கு வந்து டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. தேலுக்கும் வேலுக்கும் தேல் வேல். ஸோ இது டிஃபரன்ஷியேட் பண்ண தெரியல. ஸோ அது ஒரு ஒரு மிஸ்டேக்ஸா இருந்துச்சு. அப்புறம் வந்து எப்போதும் போல வளர்க்கும் போல இந்த ரா, இந்த ரா வந்து தமிழ்ல சொல்ற மாதிரி ரா இல்லாட்டி இங்கிலீஷ்ல சொல்ற மாதிரி அந்த ரா இப்படிலாம் வைக்கிறாங்க. அப்படி இல்லாம ரா இந்த வாயை வந்து நான் எப்படி சொல்லியிருந்தேன்னா கோப்பையை கவுக்குற மாதிரி பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஓகேங்களா? இன்ஷால்லாம். ஸோ இப்ப பாருங்க, இந்த இந்த பிக்சரை பாருங்க. இதுதான் வந்து உங்களுக்கு வந்து வேல், வேலோட மகரஜ்ல, மகரஜ்னா எழுத்துக்கள் பிறக்கக்கூடிய இடம். இந்த வேலுக்கு இந்த நாக்கோடைய நுனி, நாக்கோடைய நுனி வந்து இந்த பல்லோட எஜ்ஜில வந்து உட்காரும். வேல் ஓகே, இந்த மாதிரி ஷேப்பா இருக்கும். வேல் ஓகே, புள்ளி இல்லாதது டால், டல் புள்ளி உள்ளது வேல், வேல் பயிற்சி பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ரா, இந்த ரா பண், இந்த ரா பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இந்த ரா தமிழ்ல சொல்ற மாதிரி சொல்லாம அரபி ரா, இந்த கோப்பையை வந்து மேல மே முரசுல கவுத்த மாதிரி கவுத்து இந்த நடுவில் ஒரு கேப் வந்து வாய் இந்த ஷேப்ல இருக்கும். பட் இவ்வளோ தொடக்க தேவையில்லை. ரா 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 ஓகே, இன்ஷால்லாம் இது பயிற்சி பண்ணுங்கம்மா. பயிற்சி பண்ணக்கூடிய எழுத்து தான் இன்ஷால்லாம். பயிற்சி பண்ண பண்ண நீங்க வந்து அதை சரி பண்ணிடுவீங்க அல்ஹம்துலில்லா. ஓகேங்களா? ஓகே, இன்னைக்கு இந்த வாரம் வந்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த 4 எழுத்துக்கள் இன்ஷால்லாம் நம்ம பார்க்க போறோம். அது என்னன்னு பாத்தீங்கன்னா அடுத்த 4 எழுத்துக்கள். ஓகே, இந்த வாரம் லெசன் 4 பாடம் ரொம்ப முக்கியமான பாடம் இன்ஷால்லாம். நீங்க வந்து கேர்ஃபுல்லா லிசன் பண்ணுங்க. அடுத்த 4 எழுத்துக்கள் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீன் டு தாத், அப்புறம் தா. இந்த 4 எழுத்துக்களும் இந்த வாரம் நம்ம பார்க்கலாம். ஸோ லெசன்ஸ்குள்ள போறதுக்கு முந்தி நம்ம வந்து துவா உதிக்கும் இன்ஷால்லாம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்லாஹும்மா அஸ்ஸிம்னா பில் குர்ஆன் வஹ்ஃபத்னா பில் குர்ஆன் وأكرمنا بالقرآن وثبتنا بالقرآن واشفنا بالقرآن واهدنا بالقرآن وعلمنا ما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا من لدنك علما وعملا وهدى ورشدا அமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷால்லாஹ் நம்ம வந்து லெசன் 4, லெசன் 4ல பாத்தீங்கன்னா அடுத்த 4 எழுத்துக்கள் கவர் ஆகுது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஷீன்ல இருந்து தாது வரைக்கும் அப்புறம் தா. ஓகே, இந்த 4 எழுத்துக்கள் இன்ஷால்லாஹ். ஓகே, ஃபர்ஸ்ட் அடுத்தது நம்ம பார்க்க போற புது எழுத்து வந்து ஷீன். ஷீன் வந்து எப்படி நீங்க சீன் எழுதுனீங்களோ அந்த ஸ்டோரி உங்களுக்கு நினைப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். அதே மாதிரி எழுதி மேல 3 புள்ளி வைங்க, வச்சிருங்க. ஓகேங்களா? அப்போ இதோ இதான் இதோட கட்டமைப்பு, இதோட எழுத்து வடிவம், இதோட எழுத்து வடிவம் இதான் இதோட கட்டமைப்பு. ஓகேங்களா? சாரி சொல்லிட்டேன். கட்டமைப்பு ஸ்பெல்லிங் என்னன்னு பாத்தீங்கன்னா 3 எழுத்து இருக்குதா? அப்போ 3 கரெக்டா நீட்டி ஓதணும், 3 கை விரல் நீட்டி ஓதணும், 3 கவுண்ட் கொடுக்கணும். ஓகேங்களா? இது ஷீன் எப்படி சீன் எழுதுறீங்களோ அப்படிதான் ஷீன் எழுதணும்.
மேல மூணு புள்ளி மட்டும் வைக்கிறது. ஸ்பெல்லிங் வந்து ஷி இ இன் மூணு எழுத்து. அப்போ மூணு ஹரக்கா நீட்டி ஓதன் ஓகேங்களா? இதெல்லாம் பேசிக்கா உங்களுக்கு தெரிய வேண்டிய விஷயம். ஓகே, இதோட மஹரஜ் எழுத்து எங்க பிறக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதோட மஹரஜ் பிறக்கக்கூடிய இடம் நடுநாக்கு. நடுநாக்கு மே முரசுல உள்ள ஹார்ட் பேலட்ல உட்காரும். இது எந்த இது இது ஏற்கனவே நம்ம படிச்சிட்டோம். எந்த எழுத்துனா ஜீம். ஓகேங்களா? ஜீம் வந்து நடுநாக்கு மேல் முரசுல உள்ள ஹார்ட் பேடட்ல வந்து உட்காரும். இதுதான் ஜீமோட மஹரஜ். இதே மஹரஜ் தான் ஜீமுக்கு உள்ள மஹரஜ் தான் ஷீனுக்கும் இருக்கு. ரெண்டுக்குமே ஒரே மஹரஜ், ரெண்டு பேருமே சிஸ்டர்ஸ். ஓகே, நடுநாக்கு மே முரசுல உள்ள ஹார்ட் பேலட்ல பட்டு வரும் ஜீம், அதே மஹரஜ். ஓகே, ஷீன். ஓகேங்களா? சோ இந்த படத்தை பாருங்க, உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிட்டிக்காக இங்க கொடுத்து இங்க இருக்குது. இந்த படத்தை பாருங்க. இந்த படத்துல சீன், சீனை வந்து நீங்க இப்படி வச்சிருப்பீங்க, வாயோட ஷேப். இது உங்களுக்கு அந்த வாயோட ஷேப்புக்காக தான் இது போட்டது. வாயோட ஷேப் இப்படி இருக்கும், ரைட்? சீன். ஓகே, இங்கிலீஷ்ல போட்டீங்கன்னா இப்படி எழுதுவீங்க, சீன். ஓகேங்களா? ஆனா ஷீன் எப்படி சொல்லணும்னா, ஷீனோட வாயோட ஷேப் இப்படி இருக்குமா? ஓகே, ஷீனோட வாயோட ஷேப் வந்து இப்படி இருக்கும், இந்த மாதிரி இப்படி வச்சுக்கணும். ரெண்டு பல்லும், ரெண்டு பல்லும் ஒட்டி இருக்காது, ஒரே வரிசையில இல்லாம கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். ஓகே, இந்த வரிசை அப்படி இப்படி இப்படி இருக்காது, கொஞ்சம் தள்ளி தள்ளி இருக்கும். தள்ளி தள்ளி இருக்கிறதுனால தான் இப்படி இடைவெளி விட்டு இருக்கும். இடைவெளி இப்படி விட்டு இருக்கிறதுனால அந்த கேப்ல இருந்து தான் அந்த வந்து ஸ்ப்ரே ஸ்ப்ரே அடிக்கிற சவுண்டு, அந்த ஷுங்கிறது அந்த கேப் வழியா வரும். ஸோ வாய் இந்த மாதிரி வச்சாதான் உங்களுக்கு வந்து அழகா அந்த ஸ்ப்ரேயிங் சவுண்டு. அப்புறம் அதுல இருந்து வெளியாகி ஈய கொடுக்கணும், இ. அதுக்கப்புறம் இன்னுங்கிற முடிக்கிறது முடிக்கணும், இன். ஷீன், ஷீன். இந்த எழுத்து வரக்கூடிய எழுத்து தான். ஓகேங்களா? இங்கிலீஷ்ல இதுக்கு சொல்லணும்னா எஸ்ஹெச்இ, ஷி, ஷி, ஷி. அந்த ஸ்ப்ரேயிங், ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி நாக்குடைய நடுப்பகுதி மேமுரசுல படும். இது வரக்கூடிய எழுத்து தான். இன்ஷால்லா பயிற்சி பண்ணுங்க. எப்படி சொல்லக்கூடாது அப்படின்னு பாத்தீங்கன்னா, மேல் முரசுல, அதாவது நாக்குடைய நுனிய வச்சு மே முரசுல வச்சு சொல்லக்கூடாது. நாக்குடைய நுனிய வச்சு நீங்க மே முரசுல சொன்னீங்கன்னா எப்படி வரும்? சீன், சீன், சீன். நான் என்ன பண்ணேன்னா, நாக்குடைய நுனி, அதாவது நாக்குடைய டிப் ஆஃப் த டங்க கொண்டு போய் இந்த மே முரசுல வைக்கிறது, மே முரசுல உள்ள ஈரல்ல வைக்கிறது. சீன், 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 சீன் இப்படி கொடுப்பாங்க. சீன், சீன், இது தப்பு. அது வந்து நாக்குடைய நடுப்பகுதி தான் மேமுரசுல படும். ஓகே, ஷீன், இதுதான் கரெக்டான மஹரஜ். சீன், 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 நுனிய கொண்டு போய் மேல உள்ள ஈரல வச்சீங்கன்னா சீன், 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 சீன். இது தப்பான மஹரஜ்மா. நாக்குடைய நடுப்பகுதி மேமுரசுல உள்ள ஹார்ட் பேலட்ல வச்சாதான் ஷீன் வரும். சோ நுனிய கொண்டு போய் இந்த இடத்துல வைக்காதீங்க, வச்சீங்கன்னா சீன், 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 சீன் இப்படின்னு கொடுப்பீங்க. ஓகேங்களா? இந்த எழுத்து வரக்கூடிய எழுத்து தான், பயிற்சி பண்ணுங்க. இதுதான் இந்த வாய். ஓகே, இந்த ஸ்ப்ரேயிங் சவுண்ட் வரும், அப்புறம் அதுல இருந்து வெளியாகணும், அந்த வாயை திறந்துருங்க. திறந்தா தான் தாவுக்கிட்ட யாக்குனா தான் இ. அப்புறம் நூன் சுக்குன் எனக்கு கேட்கணும், இன். ஓகே, இன், ஷீன். மூணு எழுத்து, மூணு ஹரக்கா. ஓகே, மூணு கவுண்ட், ஷீன், லைட் லெட்டர், ஷீன். ஓகேங்களா? இன்ஷால்லா பயிற்சி பண்ணுங்கம்மா. இது வந்து வரக்கூடிய எழுத்து தான், ஈஸியா வரும். ஆனா நாக்கோட நுனிய வச்சு உச்சரிக்காம நடுப்பகுதி மேல வச்சு இந்த மாதிரி வாயோட ஷேப்பை வச்சு நீங்க சொன்னீங்கன்னா கரெக்டா இருக்கும். இ, இன், ஷீன், மூணா பிரிக்கிறேன். எப்போதுமே சவுண்ட நான் மூணா பிரிச்சுதான் சொல்லுவேன். ஸோ உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகேங்களாமா? அடுத்த எழுத்து, அடுத்த மூணு எழுத்துக்களும் ரொம்ப நீங்க கவனமா கேட்கக்கூடிய பாடம். லெசன் ஃபோர் முக்கியமான பாடம். ஏன்னா ஹெவி லெட்டர்ஸ் நீங்க படிக்கிறீங்க, ஹெவி லெட்டர்ஸ். ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா, அடுத்த எழுத்து நம்ம வந்து சோ இந்த மாதிரி போடணும். இப்படி இப்படி வந்து மேல இருந்து கீழே ஒரு ரிபன் கட்டு மாதிரி இப்படி போடணும். திரும்பி எழுதுறேன், சாது. ஓகேங்களா? சாது இப்படி நேரா போட்டு இப்படி உள்ளாருக்கு போயிடும். அதுக்கப்புறமா இப்படி வந்துடும். ஓகே, சாது, இதுதான் எழுத்து வடிவம். இதோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா, சாத், அலிப், தேல், தேல்ல சுக்குன்னு இருக்கும். ஓகேங்களா?
இது மூணு எழுத்தா இருக்கா, அப்போ மூணு கைவிரல் மூணு ஹரக்கா நீட்டி ஓதணும். இது வரைக்கும் போன மூணு பாடங்களில நிறைய நீங்க வந்து லைட் லெட்டர்ஸ் தான் பாத்தீங்க, அதாவது ஏ சவுண்ட். இந்த அலீஃபுக்கு வந்து ஏ சவுண்ட் கொடுத்து நம்ம படிச்சோம், கேட்டுக்கு வர்ற ஏ, எட்டுக்கு வர்ற ஏ, இந்த அலீஃப், இந்த அலீஃப் இல்லமா. அப்போ ப, த, ச, க, ஹ, அப்போ ஹ, அந்த அலீஃபை தான் ஹ, ஆ, ஆ. அந்த அலீஃபை நீங்க எப்படி உச்சரிச்சீங்கன்னா ஃபேட்டா, ரொம்ப மொத்தமா அந்த அலீஃபை உச்சரிச்சீங்க, ஏங்காம ஆ, ஹ, ஏன்னா அது ஹெவி லெட்டர். அதே டெக்னிக், அதே மெத்தடு தான் இந்த சோதுல வர்ற அலீஃப் இருக்குல்லமா, அது குண்டா. அந்த அலீஃப் வந்து அடைச்ச அலீஃப், ஆ, ஏ வராது. இதுமே இந்த ஹெவி லெட்டர்ஸ்க்கெல்லாம் ஏ சவுண்ட் வராம ஆ, வாயுக்குள்ளேயே ஹெவி லெட்டர் சவுண்ட் இருக்கணும், வெளியே தள்ள கூடாது. உங்களுக்குள்ளேயே அந்த ஹெவி லெட்டர்ஸோட சவுண்ட் கேட்கணும், சோ, சோது மண்டக்குள்ளேயே கேட்கும். இந்த அலீஃப் குண்டு அலீஃப், ஓகேங்களா, குண்டா இருக்கக்கூடிய அலீஃப். ஏங்கன ஆ, அடைச்ச அலீஃப், அடைச்சிருக்கும் ஆ, சோது. இந்த தேலை வந்து தேலோட மகரஜில போய் அதை அசைக்கணும், இது இது லைட்டா, இது இது, ஓகே, அசைக்கிறது, ஓகேங்களாமா. இப்போ நம்ம சோதோட மகரஜுக்கு போவோம். சோதோட மகரஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, சோதோட மகரஜ் வந்து ஏற்கனவே நீங்க வந்து ஜா படிச்சீங்க, ரைட், அப்புறமா சீன் படிச்சீங்க. ஓகே, இந்த ஜாவும் சீனுக்குமே ஒரே மகரஜ். எங்க இருக்கு, நாக்கோடைய நுனி, ஓகே, நாக்கோடைய நுனி கீழே உள்ள கீழே உள்ள பல்செட்டோட நடுவுல போய் உட்காரும் அப்படின்னு நான் சொன்னேன். நடுவுல உட்காந்து நீங்க வந்து அப்படி கொடுங்க அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதே மகர்ஜ் தான் சோதுக்கு வரும், சேம். இந்த மூணுமே ஒரே மகரஜ், ஒரே இடத்துல இருந்து பிறக்குது, பட் அந்த சவுண்ட் அந்த சோதுக்கு அடைச்ச மாதிரி வரும். ஜாக்கும் சீனுக்கும் லைட்டா இருக்கும், ஜ சீன் மென்மையான சவுண்ட். சோதுக்கு மட்டும் ஆ அடைக்கணும், சோது, ஓகேங்களாமா, இன்ஷால்லா. இப்போ எப்படி பயிற்சி பண்ணணும், எப்படி நீங்க வந்து ஓகே பயிற்சி பண்றதுக்கு, நம்ம சீனை எடுத்துக்கிறோம், நம்ம சீனை தான் எடுக்கிறோம் பயிற்சி பண்ண, ஓகேங்களா. இந்த சீன், சீனுக்கு வந்து இஸ்ங்கிற சவுண்ட் வரும். அது எப்ப வரும்னா, உங்களுடைய நாக்குடைய நுனியை கொண்டு போய் இந்த இடத்துல வச்சு அங்க வைங்க, அந்த இடத்துல வைங்க, பாயிண்ட் ஒன் அந்த இடத்துல வச்சுக்கங்க. வச்சுட்டு இதை கொடுங்க, அதே நாக்குடைய நுனியை கொண்டு போய் ரெண்டு பல்லுக்குள்ள நடுவுல வச்சு எடுக்காதீங்க, எடுக்காம அந்த சீனோட வாய் வந்து இப்படி இருக்கும்ல, இந்த மாதிரி, இது மாதிரி வச்சுக்கிட்டு நீங்க என்ன பண்ணுங்க, வச்சுக்கிட்ட நீங்க அந்த நடுவுல வச்சிருக்கி அதை கொஞ்சம் கீழே தள்ளுங்க, கீழே வைங்க, ஆனா எகர்ல வைக்காம கீழே, இந்த மாதிரி வாய் வந்துடும், காத்து வெளியே தள்ளுங்க, ப்ரெஷர் ப்ரெஷர் சீனுக்கு, சாதுக்கு இப்படி வந்துடும், ஓகேங்களா. ஓகே, இது வரைக்கும் நீங்க கொண்டுட்டு வரணும், ஓகேங்களா. இது நீங்க பயிற்சி பண்ணுங்க. இதையும் இப்படி உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன்னா, நம்ம போக போக குறியீடுகள் ஃபத்ஹா கஸ்ரா தம்மா எல்லாம் போடும்போது இந்த அசல் ஹுருஃபுல் ஹிஜாயோட உச்சரிப்பு நீங்க சரியா மஹரஜ்ல வச்சாதான் உங்களுக்கு அந்த ஃபத்ஹா நிலை, கஸ்ரா நிலை, தம்மா நிலையில உங்களால கொடுக்க முடியும். அதனாலதான் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி பயிற்சி, ஃபர்ஸ்ட் நீங்க சீனை அந்த வைக்காம நடுவுல வச்சு இந்த மாதிரி கொண்டு வரணும், அதான் கரெக்ட். இதை ஃபர்ஸ்ட் கொண்டு வரணும். அப்போ நம்ம ஸ்பெல்லிங் திரும்பி போவோம். ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா, சாத் அலீப் தல் தலஸ் குலுக்கும், ஓகேங்களா. இந்த அலீப் நீட்டக்கூடிய அலீப், அப்ப இந்த அலீப் குண்டு அலீப், ஆ, இனிமே ஏ சவுண்ட் வராது, கேட்டுக்கு வர ஏ வராம ஆ, 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 ஆபத்து, ஆ, 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 ஹெவி ஆ, இதெல்லாம் ஹெவியா வரும், ஓகேங்களா. ஹெவியான ஆ உள்ளார் கடைச்ச மாதிரி ஆ. அப்ப எப்படி நான் சொல்லி கொடுத்தேன், சீன்ல இருந்து
அந்த சீனோட மகராஜின் நடுவுல இருந்து கொஞ்சம் நுனிய கீழே இறக்கி ப்ரெஷர் அப்படியா, அதுதான் இந்த இந்த எழுத்துக்கு வரும், இந்த எழுத்துக்கு வரும். ஓகேங்களா, இந்த எழுத்துக்கு இதோட வாய் தான் இப்படி இருக்கும். ஓகே, இந்த வாய் புரியுதுங்களா, இந்த வாய். அப்போ இந்த வாய், அப்போ இப்போ நீங்க இந்த அலிப ஃபோகஸ் பண்ண போறீங்க. இந்த அலிப் ஆ சவுண்ட் கொடுத்தோமா, சோ சோ சோ, ஓ சவுண்ட் வரக்கூடாது, சோ சோ ரெண்டு ஹரக்கா சோ. அப்போ இந்த தால்ல போய் தொடணும், அழுத்த கூடாது, சோத் 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 சோ ஓ ஓ ஓ ஓ ஓ. அடைச்ச மாதிரி ரெண்டு கண்ணும் உப்பி இருக்கும், அடைச்ச மாதிரி சவுண்ட் உள்ளா இருக்கேயே, சோ சோ சோத் சோத். எப்படி பண்ண கூடாதுன்னா சோத் அந்த தால போய் நல்லா போய் ஹிட் பண்ண கூடாது, நல்லா மோதி நீங்க வெளியே வரக்கூடாது, லைட்டா தான் சோது சோ சோ. இங்கதான் ஹெவி சோ, அந்த இந்த தால வந்து ரொம்ப மெலினமா அங்க போய் தொடணும், தொடர் மே முரசுல போய் மே முரசுல கம்ம போய் தொடரதான் இது சோது சோ சோ இது சோது. ஓகேங்களாமா, நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க, இந்த வீடியோ திரும்பி கேளுங்க, அப்போ உங்களுக்கு வந்து பயிற்சி பண்ண முடியும். இந்த வீடியோ திரும்பி திரும்பி கேட்டு நீங்க அந்த சவுண்டை கொண்டுட்டு வர பாருங்க. ஓகேங்களாமா, இன்ஷால்லாம். அடுத்த எழுத்து நம்ம பார்க்க போறது என்னன்னு பாத்தீங்கன்னா, அடுத்த எழுத்து ரொம்ப முக்கியமான எழுத்து. ஓகேங்களா, அடுத்த எழுத்து ரொம்ப ரொம்ப முக்கியமான எழுத்து. என்ன எழுத்துன்னா, சோதி எப்படி எழுதணுமோ அதே மாதிரி எழுதணும், எழுதிட்டு புள்ளி வைக்கணும். இதுக்கு இது வந்து தோத். இந்த எழுத்து வந்து அரபி மொழியில ஈவன் ஸ்காலர்ஸ் உலமாக்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஹுருஃபுல் ஹிஜாயியால 28 or 29 எழுத்துக்களை இருக்கிற எழுத்துக்கள்ல இந்த தோ தோது, இந்த தோது தான் ரொம்ப 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 கஷ்டம். ஈவன் அரபியர்கள் கூட இது ரொம்ப கஷ்டமான ஒரு எழுத்து இந்த உச்சரிக்கிறதுல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த எழுத்தை வந்து இதோட மஹரஜ், அந்த மாதிரியான மஹரஜ், அதாவது இது நாள் வரை நம்ம வந்து அந்த மாதிரியெல்லாம் வந்து நாக்குடைய ஓரம் அந்த மாதிரி அந்த இடத்துல வச்சு ப்ரெஷரை கொடுத்து நம்ம ஓதுனது கிடையாது, பயிற்சி பண்ணது கிடையாது. ரொம்ப கஷ்டம் அரபியர்களுக்கே, இது ரொம்ப கஷ்டமா. அப்ப நம்ம நான் அரபிக், அப்ப நமக்கு அதை விட ரொம்ப கஷ்டம். சோ நம்ம எல்லாம் எப்படி பண்ணிட்டு இருந்தோம்னா, தேல வந்து ஹெவியா சொல்லுவோம், இந்த எந்த தேலு இந்த தேலு, இந்த தேல வந்து மேமுரசு வச்சு தாது தாது இப்படி சொல்லுவோம். இது தப்பு, தப்பான மகரஜ். இதோட மகரஜ் எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா, நமது வாய் நாம் அறிவோம்ல, நீங்க வந்து நம்ம வந்து நாக்குடைய நுனி யூஸ் பண்ணியாச்சு, ஓகேங்களா, மேக்சிமம் பார்த்தாச்சு. அப்புறம் நாக்குடைய ஓரம், சாரி நாக்குடைய சென்டர், சென்டரையும் ரெண்டு எழுத்தை பார்த்துட்டோம். ஓகே, இப்ப பார்த்தது ஷீன், முந்தி பார்த்தது ஜீம். ஓகேங்களா, இப்ப இப்ப நீங்க பார்க்க போறது வந்து ஸ்பெஷல் எழுத்து மகரஜ்ல நாக்குடைய ஓரம், இந்த சைடு இருக்கு பாத்தீங்களா, ஓரம், இந்த நாக்குடைய ஓரம், இந்த சைடுன்னு சொல்லுவோம் இல்லாட்டி ஓரம்னு சொல்லுங்க, இந்த ஓரம், ஓரத்தை பயன்படுத்தி தான் நம்ம வந்து இந்த தோத உச்சரிக்கணும். இந்த ஓரம், இந்த ஓரம் போய் எங்க உட்காரும்னா மே முரசுல, இந்த இடத்துலமா மே முரசு, இந்த மே முரசுல உள்ள கடாப்பல்லோட கம் இந்த இடத்துல. சில பேருக்கு ரைட் சைட்ல வைப்பாங்க, அந்த நாக்குடைய ஓரத்தை கொண்டு போய் ரைட் சைட்ல வைப்பாங்க. ஓகே, சோ நம்மளுக்கு நாக்குடைய ஷேப் இது பிங்கா இருக்கனால பிங்கே நான் உங்களுக்கு வரைகிறேன், ஈஸியா இருக்கும். அப்போ நாக்குடைய ஓரத்தை கொண்டு போய் இங்க வைப்பாங்க, பிங்க் ரொம்ப தெரியல. ஓகே, நான் புளுவே கொடுக்குறேன், இன்ஷால்லாம் உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல வைப்பாங்க, ஓகே ரெட்டா இருக்கு பாருங்க, இந்த இடத்துல வைப்பாங்க, இல்ல நாக்குடைய ஓரத்தை கொண்டு போய் இந்த ஈரல்ல இந்த இடத்துல வைப்பாங்க. சில பேர் வந்து ரெண்டு சைடுலயுமே வைப்பாங்க, இந்த ரெண்டு சைட்லயும் வச்சுமே உச்சரிப்பாங்க. நமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து மூணு விதமாவே உச்சரிச்சிருக்கிறாங்க இந்த தோது, அதாவது நாக்குடைய ஓரத்தை கொண்டு போய் லெப்ட் சைட்ல வைக்கிறதோ இல்லாட்டி ரைட் சைட்ல வைக்கிறதோ இல்ல ரெண்டு சைட்ல வச்சே உச்சரிச்சிருக்கிறாங்க. ஓகேங்களா, எப்படி நமக்கு கம்ஃபர்ட்டோ, நம்மளுடைய நாக்கோட பேட்டர்ன் எப்படியோ அது மாதிரி நீங்க வைக்கணும்.
ஸோ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா நாக்கு வந்து மொத்தமாக இருக்கும், ரொம்ப திக்காக இருக்கும். திக்காக இருந்தால் ரெண்டு சைடையுமே அவங்க வந்து நாக்குடைய ஓரத்தை வந்து கடாப்பல்லோட ஈரலில் வந்து அழுத்திடுவாங்க. சில பேருக்கு நாக்கு மெலிசாக இருக்கும், ஸோ ஒரு ஓரமாக லெஃப்ட்டுக்கோ ரைட்டுக்கோ கொண்டுட்டு வந்து அந்த இடத்துல அழுத்தத்தை கொடுத்து உச்சரிப்பாங்க. ஸோ முதல் பயிற்சி நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்களுடைய நாக்கை கொண்டு போய் இந்த இடத்துலையோ லெஃப்ட் சைட்லேயோ இல்லாட்டி ரைட் சைட்லேயோ இல்லை ரெண்டு பக்கமும் வச்சு இத பண்ணணும். முதல் ஸ்டெப் அந்த நாக்கு போய் அங்க உட்கார்ந்து அந்த ப்ரெஷர், உங்களுக்கு வந்து வீடியோல கேக்குதான்னு எனக்கு தெரியலமா, வாலண்டியர்ஸ்ட நீங்க வந்து இத ஃபர்தரா நீங்க கேட்டுக்கங்க ஓகேங்களா. அந்த நாக்குடைய ஓரம் ஓரம் போய் லெஃப்ட் சைட்ல லெஃப்ட் சைடோ ரைட் சைடோ இல்ல ரெண்டு பக்கமும் உட்காரும் கடாப்பல்லோட ஈரல உட்கார்ந்து அந்த இடத்துல அந்த ப்ரெஷர் அதை அழுத்துறது, அழுத்துற ப்ரெஷர் இதுதான் முதல் சவுண்டு ஓகேங்களா. அப்போ இந்த ப்ரெஷர் என்ன பண்ணும், தோதோட ஸ்பெல்லிங் பாத்தீங்கன்னா தோத் ஓகே தோத் அலீஃப் தல் சுக்கூன். இந்த அலீஃப் இருக்கு பாத்தீங்களா, இந்த அலீஃப் குண்டு அலீஃப், ஏன்னா தோத் இஸ் எ ஹெவி லெட்டர். இப்போ இது குண்டு அலீஃபா இருக்கனால இதோட சவுண்ட் வந்து அடைச்ச மாதிரி ஆ ஆ ஆங்கிற சவுண்டை கொடுக்கணும். கொடுத்துட்டு தேலோட மஹராஜ் இந்த இடத்துல இந்த தேலோட மஹராஜ்ல போய் தொடணும். இது லைட்டா வரணும், இந்த இந்த ரெண்டும் ஹெவியா வரும், இது லைட்டா வரும். இது அப்போ தோ 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 தோது ஓகேங்களா. பயிற்சி ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இந்த நாக்கு வந்து எப்படி லெஃப்ட் சைட்லயோ லெஃப்ட் சைட்ல இருக்கும் போது எப்படி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறாங்க. இதே லைட் ரைட் சைட்ல இருந்தா எப்படி இருக்கும், இல்ல ரெண்டு பக்கமும் இருந்தா இந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கறத காட்டுறாங்க. தோது பயிற்சி நம்ம வாழ்நாள் பூலா செய்யக்கூடிய ஒரு எழுத்து. இந்த எழுத்து வந்து ஃபாரெவர் நம்ம வந்து அதை பயிற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஃபர்ஸ்ட் நான் சொல்ற மாதிரி நீங்க செஞ்சீங்கன்னா உங்களால அது ஓரளவுக்கு நீங்க வந்து அது அந்த மகரஜ நீங்க கொண்டுட்டு வர முடியும். முதல்ல உங்களுடைய நாக்குடைய ஓரத்தை கொண்டு போய் கடாப்பல்லோட ஈரல்ல வச்சு எடுக்காம வச்சு எடுக்காம அந்த சவுண்ட் கொடுக்கணும். அப்புறம் இந்த அலீப் இது இந்த அலீப் வந்து குண்ட அலீஃபா மாத்தணும். ஆ ஆ அதாவது அந்த இடத்துல இருந்து நீங்க எடுக்காம தோ தோ தோ. அப்புறம் இந்த தேல்ல இந்த தேல்ல வந்து சுக்குன்னு வைக்க போறேன். லைட் இது லைட் இப்போ தோ தோ இது பஸ் மூணே சேர்ப்போம் தோது 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 அப்படி கிடையாது அது ஹெவியா வந்துடும். அந்த தேல்ல வந்து ஹெவி ஹெவி வந்து ஊத்துறோம் தோ 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 இது தோது 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 இது அப்படின்னு சொல்லக்கூடாது, ஷத்தா வச்சது மாதிரி போயிடும். இது ஜஸ்ட் என்ன பண்ணிடுவீங்கன்னா அந்த நாக்கு போய் அப்படின்னு முன்னக்க வரும்ல அந்த முன்னக்க போய் என்ன பண்ணிடும், மேல் மேல உள்ள முரசுல உள்ள கம்ல வந்து தொட்டுறோம். அந்த ப்ரெஷர் போய் அந்த அந்த உங்களோட நுனிய கொண்டு நுனிய வந்து ஃப்ரண்ட்ல தள்ளிடும், மே மேல உள்ள பல்லோட ஈரல தள்ளிடும். இப்போ தோ இது வரைக்கும் வருவீங்க, அப்புறம் உங்களை அறியாம தள்ளிடும் தோது தோது தோது. எப்படி குமர் அலி அல்லாஹ் அவங்க எப்படி உச்சரிச்சாங்கன்னா, இது ஊர்ல சில பேர் பண்ணியிருப்பாங்க ஓகே, நீங்க பண்ணிருப்பீங்க பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில பேர் என்ன பண்ணுவாங்கம்மா, நாக்கோடைய நடுப்பகுதி நாக்கோ நாக்கு இருக்கலையம்மா, அந்த நாக்கோ வந்து மே முரசுல வச்சு நாக்கோடைய நாக்க வந்து இதான் நாக்குன்னு வச்சுங்களேன், இந்த நாக்கு அப்படியே பிளாட்டா இந்த மே முரசுல இருக்கும், இந்த மே முரசுல அப்படியே ஒட்டிரும் ஒட்டி சொல்லுவாங்க தோது 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 அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த சொல்லும் போது அந்த ஆங்கிறத அடைக்கணும், அதை அடைக்காம சொல்லும் சொன்னாங்கன்னா அது தேலோட மகிழ்ச்சி தான் போயிடும், அடைச்சு சொல்லணும். சோ தோ தோது தோது தோது. ஸோ சில பேர் இப்படியும் சொல்லி நான் கேட்டிருக்கேன், பட் கரெக்டான மகரஜ் அந்த பியூட்டி அந்த தோதுக்கு உண்டான சவுண்டே அந்த கடா பல்லுல உள்ள ஈரல்ல அழுத்தத்தை கொடுத்து வெளியே தள்ளுறீங்கல்ல தோது தோ இது வரணும், இந்த சவுண்ட் வரணும்.
do, do, do. The alif ada chalifa andro. Okay, the alif chalifa ayro. Okay, first idu pirikkiran paarenga. Idu appo in the alif. O, o, appo dal idu. So, dod, dod, do, do, dod. Ninga practice pannunga. Practice panni lessons kudunga inshallah. Alhamdulillah. Nariya dua pannano in the dod sari panna. Dod. Do, do, dod, do, do, dod. Nariya na solli irukkiren, ninga practice pannunga inshallah. Audio kelunga. Adutha eluthu namba paaka poradhu enna nu pathingana அடுத்தது ஹெவி லெட்டர் தான். ஓகேங்களா? இதுதான் சொல்றேன், இன்னைக்கு உள்ள பாடம் ரொம்ப முக்கியமான பாடம். இன்ஷால்லா நல்லா கேட்கணுமா. ஓகேங்களா? அடுத்தது பாத்தீங்கன்னா தோ. இந்த தோ எப்படி எழுதுறது? இந்த மாதிரி போட்டு இப்படி சாதுக்கு வளைச்சிங்கன்னா அதே மாதிரி தான் வளைக்கணும். வளைச்சிட்டு நீட்டமா ஒரு கோடு போட்டு இதுதான் இதோட ஸ்பெல்லிங். ஓகேங்களா? தோ, சாரி ஸ்பெல்லிங்கிற எழுத்து அமைப்பு, எழுத்து வடிவம் இப்படி இருக்கும். இதோட கட்டமைப்பு ஸ்பெல்லிங் தோ. இதோட சேர்ந்து ஒரு அலீஃப் வரும். இந்த அலீஃப் நீட்டக்கூடிய அலீஃப். இப்ப இந்த அலீஃப் இந்த இது ஹெவி லெட்டரா, அப்போ இது குண்டா இருக்கும். இந்த அலீஃப குண்டா தான் சொல்லணும். ஏ சவுண்ட் வரக்கூடாது, ஆங்கிற சவுண்ட் வரணும். இப்போ ரெண்டு எழுத்த ரெண்டு எழுத்தால் கட்டமைப்பு இருக்கிறதுனால ரெண்டு ஹரக்கா நீட்டி ஓதணும். ஓகேங்களா? இந்த ஹெவி லெட்டரோட சேர்ந்து வர அலீஃப் குண்ட அலீஃப். அப்போ ஹெவியா வரணும் இந்த அலீஃப். ஓகேங்களா? இன்ஷால்லா. ஓகே, இதோட மஹரஜ் எங்கன்னு பாத்தீங்கன்னா, நீங்க எப்படி இதோட மஹரஜ் வந்து எப்படி நீங்க நம்ம பாடம் ஃபர்ஸ்ட் பாடத்துல நம்ம படிச்சிருந்தோம் என்ன எழுத்துக்கள் பார்த்தோம்னா தா பாத்தீங்க, அதுக்கப்புறம் தேர்ட் லெசன்ல தேல் பாத்தீங்க. இதோட மஹரஜ் எங்க இருக்கு? நாக்கோடைய நுனி, நாக்கோடைய நுனி. ஓகே, நாக்கோடைய நுனி, நாக்கோடைய நுனி மே முரசுல உள்ள கம்முல உட்காரும். ரைட், நாக்கோடைய நுனி இந்த கம்முல உட்காரும். உட்கார்ந்து த, எனக்கு த, அப்புறம் தேல். ஓகே, இதோட இன்னொரு சிஸ்டர் சேர்றாங்க, அவங்க பேரு தான் தோ. இந்த தோ ஹெவி, ஹெவியா இருக்கணும். அப்போ ஏன்னா இதோ இந்த எழுத்து ஹெவி லெட்டர். அப்போ தோ, தோ, த எங்க வருதோ, தேல் எங்க வருதோ, அங்கத்தான் தோ வருது. ஆனா சவுண்ட் மட்டும் வேற மாதிரி வரும். பிறக்கிற இடம் ஒரே இடம் தான், சவுண்ட் மட்டும் நீங்க தோ. ஏன்னா அந்த ஆவை நான் அடைக்கிறேன், தேன்னு சொல்லல, தோ அடைச்சு என்னக்குள்ளேயே அந்த சவுண்டை வச்சுக்கிறேன். ஓகேங்களாமா? இன்ஷால்லா. ஸோ இந்த படத்துல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது த, ஓகே, எனக்கு த, த, எனக்கு த, அந்த த, த, தல், தோ, மூணுக்குமே ஒரே மஹரஜ். அந்த சவுண்டு மட்டும்தான் அடைச்ச மாதிரி வரும். காரணம், நீங்க தோ சொல்லும் போது, சோது சொல்லும் போது, தோது சொல்லும் போது, ஹோ சொல்லும் போது பின்னாக்க தூக்கிறோம், உங்களுடைய பின்னாக்கு அப்படி ரேஸ் ஆயிடும். அதனாலதான் ஹெவியா வர்றது. ஓகேங்களா? சோ தோ, தோ அந்த இடத்துல வச்சுக்கணும். அந்த நாக்கோடைய நுனி, நாக்கோடைய நுனி, இந்த இதான் இதான் அந்த கம் ஈரன் வச்சுங்களா, நாக்கோடைய நுனி போய் அந்த இடத்துல வச்சுக்கிட்டு தோ சவுண்ட உள்ளா இருக்கே, தோ, ஓ, தோ. இந்த அலீஃப் குண்டா வரக்கூடிய அலீஃப், ஓகே, திக் அலீஃப். ஓகே, தோ, 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 வாயை ரொம்ப திறக்க கூடாது. தோ, தோ, துவே, துவையெல்லாம் சொல்லுவாங்க, துவே, அப்புறம் தோ, ஓ சவுண்ட் எல்லாம் வரும், ஓ சவுண்ட் எல்லாம் வரக்கூடாது, தோ, தோ, தோ. உங்க நுனி நாக்கு போய் மே முரசுல உள்ள கம்மல கதவை தட்ட மாதிரி தோ, 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 தோங்கிற மாதிரி, தோ, 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 தோ சவுண்ட் உள்ளாருக்கே தான் கேட்கும், தோ, தோ, தோ. வாய் வந்து அந்த ஹோ, தோ, அந்த மாதிரிதான் இருக்கும், வைக்கிற மாதிரி ஹோ, அந்த ஷேப் தான். ரொம்ப திறக்காம தோ, தோ, ஓ அடைச்ச மாதிரி, ஓ, தோ, 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 ஹெவி சவுண்ட், தோ. பின்னாக்கு எப்படி தூக்குறது எனக்கு தெரியல அப்படின்னு சொல்ற சிஸ்டர்ஸ்க்கு ஒரு டிப்ஸ், அதாவது நீங்க த, தல் சொல்லும் போது நாக்கு கீழே தான் இருக்கு, நாக்கு கீழே தான் வச்சிருக்கீங்க. த, த, ஃபார் எக்ஸாம்பிள் த, த, தல் அப்படிலாம் சொல்லும் போது நாக்கு வந்து கீழே இருக்கு, நாக்கு தூக்கல. ஆனா தோ சொல்லும் போது நாக்கு தூக்கிறோம், ஹெவியா ஆ, ஆ சவுண்ட் நீங்க கொடுத்தீங்கன்னாலே பின்னாக்கு தூக்கி தான் நீங்க கொடுக்குறீங்க.
சவுண்ட் கொடுக்கும் போது கவனிச்சு பாருங்க, எனக்கு கீழே தான் பிளாட்டா இருக்கு, வாயின் தொண்டை வெட்டில இருந்து ஏ அப்படிங்கிற சொல்லும் போது என் நாக்கு கீழே இருக்கும், பட் பின்னாக்கு ரைஸ் ஆயிருக்கும், பின்னாடி நாக்கு தூக்கி இருக்கும், என்னால ஆ அப்படின்னு நான் சொல்ல முடியுது. சோ பெட்ல படுத்துக்கிட்டு நீங்க வந்து ரெக்கார்ட் பண்ணி பாருங்க, உங்க தோ அழகா இருக்கும், ஏன்னா பெட்ல படுத்துட்டு சொல்லும் போது பின்னாக்கு அப்படியே தூக்கிரும், டோ டோ. நீங்க எப்ப ஆன்னு சொல்றீங்களோ அப்பயே பின்னாக்கு தூக்கப்பட்டுருச்சு. நாக்கு கீழதான் பிளாட்டா இருக்கு, பின்னாக்கு தூக்கல. எப்ப நீங்க ஆ அடைச்ச மாதிரி வாய்ப்புள்ளே சொல்றீங்களோ பின்னாக்கு தூக்கித்தான் அதை சொல்றீங்க, அந்த சவுண்ட் வர காரணம் பின்னாக்கு தூக்கப்பட்டிருக்கு. அப்போ அந்த தேலோட மகரஜில தான் தோ 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 ஓ தோ 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 தோ. நுனிய வச்சு நுனிய சொன்னீங்கன்னா ஃபன்னியா வரும், தோ 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 தோ, அது இப்படி வரும் நல்லா. நுனி நான் கூட நுனிங்கிறது இது வரைக்கும் கவர் ஆகும் நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், அந்த நுனியை வைக்கணும், இந்த ப்ரெஷர் இல்ல ப்ரெஷர், தோ தோ அழுத்தம், தோ தோ உள்ளாருக்கே கேட்கணும். சவுண்ட வெளியே தள்ளுனீங்கன்னா லைட்னஸ் வந்துடும், இது ஹெவி லெட்டர், தோ தோ. இன்ஷால்லா இது வரக்கூடிய எழுத்து தாமா, கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுனீங்கன்னா உங்களால இன்ஷால்லா அதை கொண்டுட்டு வர முடியும். இன்ஷால்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா. வாயை ரொம்ப திறக்காம அந்த ஓ சவுண்ட் கொடுக்காம அந்த ப்ரெஷர் சவுண்ட் உள்ளாருக்கே இருக்கிற மாதிரி நீங்க பாத்துக்கங்க. மன்ஷோங்களா அஹம்துல்லா, இன்னைக்கு வந்து நம்ம வந்து நாலு லெட்டர்ஸ்மே ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கிறோம். இந்த நாலு லெட்டர்ஸ்ல மூணு லெட்டர்ஸ் முக்கியமான எழுத்து ஓகேங்களாமா. ஓகே, அதை நீங்க வந்து நல்லா இந்த வீடியோ கேட்டுட்டு வாலண்டியர்ஸ்ட பாடம் கொடுங்க, டவுட் இருந்தா கேளுங்க. ஓகே, நம்ம பார்த்த இன்னைக்கு நாலு எழுத்துக்கள் பாத்தீங்கன்னா ஷீன், ஓகே ஷீன், காத்து வரக்கூடிய ஸ்ப்ரே சவுண்ட் அடிக்கக்கூடிய இந்த ஷீனுக்கு இங்கிலீஷ்ல கொடுக்கலாம் ஷி, ஓகே ஷீன், ஓகே. அப்புறம் சோ சோ ஆ சோ த, ஓகே ஸ்பெல்லிங் எழுதாம ஜஸ்ட் லெட்டராவே எழுதுறேன், ஓகே சோத், ஓகே சோத் ஹெவி லெட்டர், சோ சோத். அப்புறம் தோத், ஓகே தோத். அப்புறம் டோ. ஸோ இந்த நாலு எழுத்துக்களுமே நீங்க நல்லா பயிற்சி பண்ணி உங்க வாலண்டியர்ஸ் பாடம் கொடுங்க, டவுட்ஸ் இருந்தா கேளுங்கம்மா. இன்ஷால்லாம் நம்ம வந்து லெசன்ஸ் முடிக்கிறதுக்கு முந்தி இந்த துவா ஓதிக்கும். அல்லாஹும்மா அர்ஸுக்னா ஃபஸாஹத லிசான், அல்லாஹும்மா அர்ஸுக்னா ஃபஸாஹத லிசான், யா அல்லாஹ் எங்களுக்கு வழங்குவாயாக. அர்ஸுக்னா ஃபஸாஹத லிசான். آمين يا رب العالمين. سبحانك اللهم وبحمدك اشهد ان لا اله الا انت استغفرك واتوب اليك. سبحان ربك رب العزه عما يصفون والسلام على المرسلين واخر دعوانا الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمه الله وبركاته.